வெல்கம் டு மை சேனல் ஆதித்யாஸ் மாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓப் ஆல் ஆர் சேஃப் அண்ட் ஹாப்பி. காலையில் அந்த டே பிகினிங்கிறதுனால ஒரு குவைட் அண்ட் காம்னஸோடு தான் ஸ்டார்ட் ஆகும் டே. தனியாக கேட்குற பறவைகள் சப்தம், சூரியனோட இளங்கதிர், இதெல்லாம் ஒரு புது தென்மையும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் ஒரு டேக்கு. இன்றைக்கி நான் என்னுடைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க ரெசிபி என்னென்னா, நைட்டுக்கு நான் செய்த சப்பாத்தி வித் வெந்தயக்கீரை பச்சைப்பட்டாணி கிரேவி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சொல்லணுன்னா மேத்தி மலாய் மட்டர் கிரேவி. சப்பாத்திக்கு இதுவும் ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஆதித்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு உடனே வச்சு கொடுத்துட்டேன், சாப்பிட்டாங்க. அவனுடைய கம்ப்யூட்டர் ரூமில் தான் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. வாங்களே கிச்சனுக்கு, நான் எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாம். நான் முதல்ல வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா மசாலா அரைக்கணும். அதுக்கு வேண்டியது வெங்காயம் தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கேஷ்யூ, இதெல்லாம் நான் எவ்வளோ எடுத்துட்டுருக்கேன்னு பார்க்கலாம். மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் அது கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி வந்து ரெண்டு தக்காளி, அதை அரிஞ்சிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கேஷ்யூவும் எடுத்துட்டுருக்கேன், அது நெய்யில் வதக்கி அரைக்கணும். பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு, இஞ்சி பச்சை மிளகாய் 2, கேஷ்யூ வந்து 10-12 இருக்கும். இதெல்லாம் அரைச்சிக்கலாம் வதக்கிட்டு நெய்யில். அடுத்து வேண்டிய பொருள் வந்து பச்சைப்பட்டாணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் 1 கப்பு, வெந்தயக்கீரையும் நல்லா க்ளீன் பண்ணி 3 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெந்தயக்கீரையை நான் முதல்ல நெய்யில் வதக்கிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு வெந்தயக்கீரையை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெந்தயக்கீரை வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்ன நான் நைட்டில் பண்ணியிருக்கேன், நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். கீரையை வதக்கும் போதே 1 ஸ்பூன் உப்பையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நான் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டு அந்த மசாலா கரைக்க வேண்டியதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். முதல்ல அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். என்னுடைய சேனலில் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்குது. இது கூட வந்து 10 பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட இஞ்சி 2 பச்சை மிளகாய், கூடவே அரிஞ்சு வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கணும் வெங்காயமும் தக்காளியும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கேஷ்யூ, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தனியாக மசாலா அரைச்சாச்சு. இப்போ அதே பேனில் வந்து நான் எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெயை விட்டுட்டு அதில் பட்டை 1 இன்ச்சு, பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூட அரைச்சி வச்ச மசாலாவையும் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் எண்ணெயிலே 5 மினிட்ஸ் வதங்கட்டும். நல்லா எண்ணெயில் வதங்க வதங்க நல்லாயிருக்கும், டேஸ்ட் கூடும் நல்லா. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து தனியா பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகாய் ஏற்கனவே 2 சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். காரம் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், காரம் வேணாங்கிறவங்களுக்கு மிளகாத்தூளை வந்து விட்டுடலாம், ஏன்னா பச்சை மிளகாய் இருக்கிறதுனால. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நான் பாயில் பண்ணி வச்ச பச்சைப்பட்டாணியும் கலந்துக்கிறேன். போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கலந்ததுக்கப்புறம் அது கூட நான் நெய்யில் வதக்கி வச்ச வெந்தயக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோடு கலக்கணும். இப்போ வெந்தயக்கீரையை நல்லா மசாலாவோடு வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு டேஸ்ட்டுக்கு நான் உப்பு இன்னும் போடலை, உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். ஏற்கனவே வெந்தயக்கீரையில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து கிரேவிக்கு வந்து கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு 2 கப்பு ஊற்றிட்டுருக்கேன்.
மிக்சரையே கொஞ்சம் கழுவி அதில் இருந்து அந்த தண்ணியே வந்து அதில் வந்து ஊற்றிருக்கேன். இப்போது கிரேவி ரெடியாக எடுத்து கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் குதிச்சா போதும் கரம் மசாலா போட்டதுக்கப்புறம். இப்போ இது கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். பால் எடு இருந்தாலும் விட்டுக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் தான் இப்போ விட்டுருக்கேன், 2 ஸ்பூன். அதை விட்டு கொஞ்சமாக கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேத்தி மலாய் மட்டர் கிரேவி. என்னுடைய இந்த ரெசிபி எப்படி இருந்தது, என்னுடைய வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் என்னுடைய வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் கீப் வாட்சிங் மை நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் சூன். தேங்க்யூ.